வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம நான் சொல்கிற அறிகுறிகள்லாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் தெய்வம் வசிக்கிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வீடு என்றால் அந்த வீட்டில் இறை அம்சம் நிறைந்திருக்க வேண்டும். நம்மளுடைய குலதெய்வமும் இஷ்ட தேவதைகளும் அதிர்ஷ்ட தேவதைகளும் நம்மளுடைய வீட்டில் வந்து நிரந்தரமாக வாசம் செய்தால் நம்முடைய வீடு வந்து சுபிக்ஷம் வந்து பெறும். இப்படி நல்ல சக்திகள் நம்மளுடைய வீட்டில் நிரந்தரமாக வந்து குடிக்கொள்வதற்கு நம்மளுடைய உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் என்ன? இந்த அறிகுறிகளை வந்து சில சமயங்களில் நம்மளால் கண்டிப்பாக வந்து உணர முடியும். ஆனால் வந்து அந்த அறிகுறியானது வந்து நமக்கு நன்மையை வந்து தரக்கூடியதா இல்லை தீமை தரக்கூடியதான்னு சொல்லிட்டு ஒரு மனக்குழப்பம் சில சமயங்களில் நமக்கு வரும். இவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு எதிர்க்கு, அந்த தெய்வம் நம்மளுடன் இருக்கிறதா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து சந்தேகமும் வரலாம். இப்படிப்பட்ட குழப்பங்கள் வந்து எதுவுமே வந்து இனி உங்களுக்கு வேண்டாம். நான் சொல்கிற அறிகுறிகள் உங்களுடைய வீட்டில் இருந்துச்சுன்னா இதற்கு முன்பாக நடந்திருந்தாலும் சரி அல்லது இனி நடந்தாலும் சரி குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் அந்த அதிர்ஷ்ட தேவதையின் பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்மளுடைய வீட்டில் வந்து பூஜை செய்து முடித்த பின்பு இறைவனிடம் வேண்டுதல் வைத்த பின்பு நம்மளுடைய செவிகளுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும். அந்த செய்தியானது நம்மளுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு வந்து நடக்கக்கூடியதாக வந்து இருக்கலாம் அல்லது வந்து மற்றவர்களுக்கு வந்து நடக்கக்கூடிய நல்ல செய்தியாகவும் இருக்கலாம். இருப்பினும் வந்து நேர்மறையான செய்திகள் வந்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து உங்களை வந்து பூரிப்படைய வந்து செய்யும். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி உங்கள் காதில் வந்து சேரும். உங்கள் செவிகளில் வந்து விழுந்து உங்களுடைய மன திருப்தி வந்து அடையும். சில சமயங்களில் வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து சுப செய்திகள் வந்து பேசும்போது மங்களகரமான நன்மணம் வந்து வீச ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் தொடங்கும் போது வந்து அந்த நல்ல காரியம் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் வந்து முடியும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. சில பேர் வந்து இந்த நன்மணத்துக்கு நன்மணத்தை வந்து உணர்ந்திருப்பீங்க. வீட்டில் அந்த சமயத்தில் வந்து ஊதுபத்தி சாம்பிராணி தூபம்லாம் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து நல்ல கோயிலிருந்து வந்து வரக்கூடிய வாசம் வந்து வீட்டுக்குள் வரும். மனிதர்களுக்கு வந்து கஷ்டம் வராமல் இருக்கும் என்று சொல்லிவிடவும் முடியாது. கஷ்டமே இல்லாமல் வந்து யாராலும் வந்து வாழ்ந்து விடவும் முடியாது. அப்படிப்பட்ட கஷ்டம் கட்டாயம் நம்முடைய குடும்பத்துக்கு வரும். அது வந்து பெரிய கஷ்டமாக வந்து மிகப்பெரியமான கஷ்டமாக கூட வந்து இருக்கலாம். அதன் மூலம் நமக்கு வந்து சில பிரச்சனைகளும் வந்து சந்திக்க இருக்கலாம். ஆனால் பல விரயங்கள் வந்து வீண் விரயங்கள் வந்து சந்திக்கலாம். இருப்பினும் வந்து அந்த பிரச்சனைகளுக்கு வந்து கடவுள் ரூபத்தில் வந்து யாராவது ஒருவர் வந்து உங்களுக்கு வந்து தீர்வையும் வந்து சொல்லியிருப்பார்கள். நீங்கள் வந்து அதை வந்து ஏற்று மனதார பரிகாரத்தையும் வந்து வழிபாட்டு முறைகளும் வந்து செய்தும் வருவீர்கள். அந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு வந்து இருந்து வந்த பிரச்சனை வந்து சில நாட்களே வந்து சுமூகமாக வந்து முடிந்திருக்கும். அந்த பண பிரச்சனையாக வந்து இருந்திருக்கலாம் இல்லை உடல் ஆரோக்கிய பிரச்சனையாக கூட இருந்திருக்கலாம். ஏதாவது வந்து மலை போல் வந்து வந்த கஷ்டம் பனை போல் கூட விலகி இருந்திருக்கும். உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து உங்களுக்கு தீர்வை சொன்னது கட்டாயம் அந்த தெய்வத்தின் சொரூபம் தான்னு சொல்றது வந்து சந்தேகமே இல்லை. மனிதர் உறவில் தான் வந்து கடவுளை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். மனித ரூபத்தில் வந்தால் அந்த கடவுள் தான் வந்து உங்களுக்கு உதவி செய்துள்ளான்னு சொல்லிட்டு தான் இதுக்கு அர்த்தம். இதுதான் வந்து அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதை போல் தான் வந்து நமக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்பதை வந்து முன்கூட்டியே வந்து நம்முடைய உள் உணர்வு வந்து நமக்கு சில சமயம் வந்து சொல்ல ஆரம்பிக்கும். அப்படி இல்லை என்றால் வந்து யாராவது ஒருவர் வந்து முன்பின் வந்து அறிமுகம் இல்லாதவர்கள் கூட வந்து அந்த இடத்தில் வந்து நமக்கு வந்து உதவியும் வந்து செய்வார்கள். சிலதை வந்து எல்லாம் செய்தே வந்து ஆக வேண்டும் என்று கட்டாயம் நமக்கு இருந்தால் கூட கடைசி சமயத்தில் வந்து நம்மால் அந்த ஒரு செயல்பாட்டை வந்து செய்ய முடியாமலே போய்விடும். இறைவன் அதை வந்து தடுத்து நிறுத்தி விடுவார். அதற்கு பின்புதான் வந்து நம்ம உணர்வோம், ஓஹோ நல்ல வேலை வந்து அந்த காரியத்தை வந்து நம்ம செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு இதை செய்திருந்துச்சுன்னா நம்ம பெரிய துன்பத்தில் வந்து சிக்கியிருப்போம்னு சொல்லிட்டு நம்ம உணர்ந்திருப்போம். அந்த இடத்தில் உங்களை காப்பாற்றியது அது
உங்களுடைய தெய்வம் மட்டும்தான். சில சமயம் வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து செல்ல முடியாமலே வந்து தடைகள் வந்து கொண்டு இருக்கும். திடீர்னு நம்ம நீங்களே வந்து எதிர்பாராமல் வந்து குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு அமையும். அப்படி அந்த குலதெய்வத்தை வந்து தரிசனம் செய்து வந்து பின்பு நாமே வந்து எதிர்பாராத நல்லது ஒன்று நமக்கு வந்து நல்லவே குறிக்கும். இப்படிப்பட்ட வியக்கத்தக்க சம்பவங்கள் வந்து நிகழும் பட்சத்தில் கட்டாயமாக வந்து அந்த கடவுள் வந்து துணை நிற்கிறார் என்பது வந்து சந்தேகமே கிடையாது. இப்படியாவது வந்து நீங்கள் கஷ்டப்படக்கூடிய தருணங்களில் வந்து ஏதாச்சும் ஒரு வழியில் உங்களுக்கு வந்து விடிவு காலத்தை அந்த இறைவன் காட்டிக்கொண்டே தான் வந்து இருந்தால் அந்த தொடர் கஷ்டங்களின் மூலம் உங்களுடைய துயரம் வந்து படுத்தாமல் அந்த கஷ்டங்களுக்கான தீர்வு உங்களுக்கு வந்து கிடைத்து அந்த துயரத்தில் வந்து நீங்கள் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் வந்து நடந்திருந்துச்சுன்னா உங்களோட குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் இறை வழிபாட்டையும் என்றைக்கும் கைவிடாமல் நீங்கள் செய்து வாருங்கள். நிச்சயமா அந்த இறைவனோட ஆசீர்வாதம் நிச்சயமா உங்களுக்கு உண்டுன்னு சொல்லிட்டு இந்த பதிவினை நான் முடிக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.